வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஆர் நியூ சேனல். எங்கள் சேனலோட நேம் டீ டைம்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். இது என்ன வ்ளாக்னால் வண்டலூர் ஜூ. எதுக்காக வண்டலூர் ஜூ சூஸ் பண்ணோம்? இது வந்து கொஞ்சம் ஸ்பேஷியஸான இடம், குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், விளையாடுறதுக்கு இயற்கையான காற்று கிடைக்கும். ரொம்ப நாள் கழித்து லாக்டவுனுக்கு அப்புறமா ஃபேமிலியோடு வெளியில் போகிற ட்ரிப் கொஞ்சம் என்ஜாயபிளாக இருக்கணும், ஃப்ரீயாக இருக்கணும், இயற்கை சூழ்ந்த இடமா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வண்டலூர் ஜூ சூஸ் பண்ணோம். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இதுதான் என்ட்ரன்ஸ். இங்கே உங்களுக்கு 8 to 10 கவுண்டர்ஸ் இருக்கும், டிக்கெட் கவுண்டர்ஸ் இருக்கும். டிக்கெட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கேயே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நான் வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். வண்டி பார்க் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இந்த என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே வந்தீங்கன்னா சைக்கிள்லேருந்து ரெண்ட்டுக்கு எடுக்கிற இடம் இருக்கும். இது வந்து ஒரு சர்டன் கிலோமீட்டர்ஸ் நம்ம சுற்றி பார்க்குற மாதிரி இருக்கும். நம்மளால் அவ்வளோ தூரம் நடந்து போய் பார்த்துட்டு வர்றதுக்குள்ளே டயர்ட் ஆகிடும். அதனால் பெட்டர் நம்ம சைக்கிள் எடுத்துக்கலாம். சைக்கிள் ஓட்ட முடியாது இல்லைன்னா பெரியவங்களாக இருந்தாக்கா அவங்க இந்த மாதிரி பேட்டரி வெஹிக்கிள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு சார்ஜ் வந்து 100 rupees தான். அந்த டிக்கெட்ஸ் வந்து என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு கிடைக்கும், என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுக்கிற இடத்துல கிடைக்கும். இந்த வீடியோவில் மோஸ்ட்லி நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ பேக்ரவுண்டில் நீங்கள் வந்து இந்த மிருகங்கள்லாம் நீங்கள் பார்க்க முடியும். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு மிருகங்களை நான் கவர் பண்ணியிருக்கேன். ஏன்னா நாங்கள் எல்லோரும் சைக்கிளில் ட்ராவல் பண்ணதுனால எங்களால் எல்லா இடத்துலையும் நின்று வீடியோஸ் எடுக்க முடியல. ஸோ பறவைகள் நிறைய நாங்கள் எடுக்க முடியல. பீகாக் நிறையா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இருந்துச்சு, பட்டர்ஃப்ளை இருந்தது, அதெல்லாம் எங்களால் எடுக்க முடியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன அனிமல்ஸை கவர் பண்ண முடிஞ்சதோ அதை தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் பேக்ரவுண்டில் வந்து இந்த அனிமல்ஸும் பார்த்துக்கலாம். அண்ட் ஆல்சோ நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் வந்து கேட்டுக்கிட்டிங்கன்னா அட்லீஸ்ட் நீங்கள் போகும்போது நீங்கள் இந்த ப்ரிகாஷன்ஸ் அண்ட் ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நாங்கள் போகும்போது நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து மிஸ் பண்ணோம் அண்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போகாமல் விட்டுட்டோம். அதெல்லாம் நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறேன். ஸோ தட் நீங்கள் வண்டலூர் ஜூ அடுத்த வாட்டி போகும்போது இதெல்லாம் ப்ரிப்பேர்டாக போனால் உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும், உங்கள் பட்ஜெட்குள்ளேயும் இந்த ட்ரிப் இருக்கும், அண்ட் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸும் நீங்கள் பார்த்த மாதிரி இருக்கும். இங்கே என்ன ஃபஸ்ட்டு சேஃப்டி மெஷர்ஸ் வச்சுருக்காங்கன்னா உங்களுக்கு வெளியிலேயே உங்களோட அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் வாங்கிட்டு தான் உள்ளே விடுறாங்க என்ட்ரன்ஸில். அண்ட் தென் உங்களோட காலெல்லாம் வாஷ் பண்ணுற மாதிரி, உங்கள் ஷூஸ் அண்ட் ஸ்லிப்பர்ஸை வாஷ் பண்ணுற மாதிரி பொட்டாசியம் பெர்மாங்கனேட் போட்ட ஒரு டப்பு, என்ன சொல்கிறது, ஒரு ஸ்பேஸ் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த இடத்துல உங்களோட ஷூஸ் அண்ட் ஸ்லிப்பர்ஸை நினச்சிட்டு வந்தாக்கா அந்த வெளியிலேருந்து வர இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் இருக்காது அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறமா எல்லா இடத்துலையும் உங்களுக்கு சானிடைசர்ஸ் வச்சுருக்காங்க, நான் டச்சபிள் சானிடைசர்ஸ். நீங்கள் கை நீட்டினாலே உங்களுக்கு அந்த சானிடைஸ் ஆகிடும், நீங்கள் தொடவே தேவையில்லை. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் உள்ளே வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது, ஸ்பெஷலி ஸ்நாக்ஸ் எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதை அங்கே ஸ்ட்ரிக்டாக அவாய்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அங்கே நிறைய மிருகங்கள் இருக்குது. அங்கே நீங்கள் தேவையில்லாமல் ஏதாவது எடுத்துகிட்டு போய் நம்ம பிளாஸ்டிக்ஸோ இல்லைனா ஃபுட்ஸோ ஏதாவது கொடுத்தாக்கா அது அதனால் ஏதாவது பாதிக்கப்படுன்றதுக்காக அதை ஸ்ட்ரிக்டாகவே அவங்க அவாய்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஒன்று பண்ணலாம், நீங்கள் வந்து ஃபுட்ஸ் பேக் பண்ணி வேணால் எடுத்துக்கிட்டு உங்களோட வெசல்ஸில் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை உள்ளே போகும்போது நீங்கள் அவங்கக்கிட்ட செக்யூரிட்டி கிட்டே நீங்கள் சொல்லணும், இந்த மாதிரி குழந்தைங்களுக்காக எடுத்துகிட்டு போகிற ஃபுட் அவங்களுக்கு வந்து வெளி ஃபுட் ஒத்துக்காதுன்றதுனால அதை எடுத்துகிட்டு போகிறோன்னு சொன்னால் அது அவங்க அலோவ் பண்ணுறாங்க. நீங்கள் சைக்கிள் எடுத்துக்கிறது பெட்டர். ஸோ நார்மல் சைக்கிள் அண்ட் எலக்ட்ரிக் சைக்கிள் ரெண்டு இருக்கும், நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதுதான் நமக்கு சுற்றி பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ போன உடனே அதை எடுத்துக்கோங்க. இதெல்லாம் பார்த்து முடிஞ்சதுக்கப்புறமா நாங்கள் வந்து லைன் சஃபாரி போயிருந்தோம். 100 rupees பர் ஹெட் அது. நீங்கள் என்ட்ரன்ஸ் கிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டிக்கெட்ஸ் கொடுக்குற இடம் இருக்குது லைன் சஃபாரிக்கு, பர் ஹெட் 100 rupees. ஸோ நாங்கள் லாஸ்ட் மினிட்ல போனதுனால எங்களுக்கு வந்து 10 members 700 ஆஃபரில் கொடுத்தாங்க. ஸோ நாங்கள் ரொம்ப சந்தோஷமாயிட்டோம். ஸோ அந்த லைன் சஃபாரி போனோம். போனாக்கா அது வந்து வர்த். சீரியஸாகவே நீங்கள் வண்டலூர் ஜூ போனீங்கன்னா லைன் சஃபாரி மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா அது ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸு எங்களுக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு பெண் சிங்கம், இப்போ வந்து பார்க்குறது வந்து ஒரு ஆண் சிங்கம். ஒரு ஆண் சிங்கம் வந்து தனியாக தான் ஒரு கூண்டில் வச்சுருந்தாங்க, பெண் சிங்கங்கள் வந்து தனி கூண்டில் இருந்துச்சு. ஒரு 2-3 சிங்கம் தனி கூண்டில் இருந்துச்சு, பெண் சிங்கம் ஒன்றா. ரெண்டுமே ஒன்றா விட மாட்டாங்களாம். ஸோ அதனால் இது தனியாக இருந்துச்சு.
இது நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம், அதை எழுந்துக்கவே இல்லை. அதுக்கப்புறமா அப்போ தான் எழுந்து வந்து பக்கத்தில் இருக்க பெண்சிங்கத்தோட கூண்டுக்கிட்ட வந்து நின்று எட்டி பார்த்துட்டு இருந்துச்சு. அது ஆக்சுவலாக பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு, எங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அது நடந்து போகிறது அதெல்லாம் நம்ம ஒரு லைனை அவ்வளோ கிட்ட பார்க்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. அண்ட் எங்களோட வேன்லேருந்து அது ஒரு 30 to 40 meters டிஃப்ரென்ஸில் தான் இருந்துச்சு. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது, பசங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அந்த லயன் சஃபாரியை. கொஞ்ச நேரத்தில் அது போய் உட்காந்துருச்சு. ஆக்சுவலி இது ரொம்ப ஏஜான லயன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு பெண் சிங்கம் ஒன்று வெளியில் இருந்துச்சுல்ல, அந்த சிங்கம் வந்து வெளியில் வந்துருச்சு, ஓப்பன் ஸ்பேஸ்க்கு வந்துருச்சு. எங்களோட வேனுக்கு கீழேயே இருந்துச்சு, எங்களுக்கு ரொம்ப கைக்கு எட்டுற தூரத்தில் இருந்துச்சு. கீழே கை வெளியில் நீட்டினா நம்ம டச் பண்ணலாம் அந்த மாதிரி டிஸ்டன்ஸில் இருந்தது. ரொம்ப ஒரு மாதிரி பயமும் இருந்துச்சு, பட் ஆனால் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருந்துச்சு. இப்போ நீங்கள் உள்ளே பார்க்குற ரெண்டு லயனும் வந்து ஃபீமேல் தான். அதில் ஒன்று வந்து 2 வயசு தான் ஆகுது, ஒன்று வந்து குட்டி, ஒன்று வந்து அம்மா. ஸோ அந்த 2 வயசு லயன் வந்து இந்த லயன் கூட வந்து போய் பேசுகிறத வந்து அந்த அம்மா லயன் தடுத்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த வீடியோ தான் நாங்கள் ரொம்ப நேரமாக கேப்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது கிட்ட வரும்போதெல்லாம் அந்த அம்மா லயன் வந்து தடுத்துகிட்டே இருந்துச்சு. தனியாக சிங்கம் காட்டில் நடந்து பார்த்துருக்கியா அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. அது தனியாக நடந்துகிட்டு இருந்தது, லாஸ்ட்டாக நாங்கள் மூவ் பண்ணுற டைம் இது. லயன் சஃபாரி முடிஞ்சாச்சு, எல்லாருமே இப்போ திரும்ப வீட்டுக்கு கிளம்பியாச்சு, சைக்கிள்ஸ் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு கிளம்பு ரெடி ஆகிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது இந்த ட்ரிப். நாங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இது ஒரு பெஸ்ட் பிளேஸ் அண்ட் பட்ஜெட் பிளேஸ். தேங்க்யூ.